மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு பொருளாதாரம் தொடர்பாக மூன்று செய்திகள் வந்தது. அதை இன்றைக்கி பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த நேற்று அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை பற்றி பேசினது முந்தா நாள் நேரத்தெல்லாம் பேசினோமா, அது பேசி அதை டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாள் முழுக்க பேசணும். அதனால் அதில் இருக்க சாரம் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். அதற்கு மேல் உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் தேடி அதை படிச்சுங்க. நான் வந்து பேசுகிறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிமுகம் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் அதில் வந்து இன்னும் நீங்கள் இன்னும் தெளிவு பெறணும், அதில் இன்னும் விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுதான் இப்போ இணையத்தில் வந்து எல்லாம் கிடைக்குது. அதனால் நீங்கள் அப்படி தேடி படிச்சுக்கணும். நானும் அப்படி தான் படிக்கிறேன். நேத்தில் படிச்சுட்டு தான் உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன். நான் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இயலாது. இப்போ உலகத்தில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. சரி, இப்போது அது தொடர்பாக அதனுடைய அடுத்த இதாக இன்றைக்கி பேச வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தொடர்பாக இல்லை, இது இன்றைக்கி என்ன பேசணும் அப்படின்னு நினச்சின்னா, மூன்று செய்திகள். அந்த மூன்று செய்திகள் ஒன்றோட ஒன்று தொடர்புடைய ஒரு செய்திகள். முதல்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த தனியார் மயமாக்கல் வந்து அடுத்த பாய்ச்சலோடு நிகழப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு செயலாளர், அவர் வந்து அவர் என்ன செயலாளர், அவர் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, பொருளாதாரத்துறைக்கான செயலாளர். அவர் பேர் வந்து ஏதோ ஒரு பஜாஜ், என்ன பஜாஜ், தருண் பஜாஜ். அவர் வந்து நேற்று முந்தா நாள் வந்து இதில் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இது இண்டஸ்ட்ரீஸ் நடந்திருக்கு, ஃபிக்கி, அந்த மாநாடு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, நாங்கள் வந்து பெரும் பாய்ச்சல் நிகழ்த்த போகிறோம் அப்படின்ட்டு. பெரும் பாய்ச்சல் எப்படி நிகழ்த்துவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தனியார் மயமாக்கல்ல அவர் சொல்கிறது, இன்னும் வந்து இது வரைக்கும் வந்து எந்த துறைகள்லாம் வந்து தனியார் மயம் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஆகப்போகுது, அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அதுக்கு பேங்க்கும் விதிவிலக்கல்ல, அதாவது ஒவ்வொரு துறையிலையும், அதாவது கோர் செக்டர்னு சொல்கிறது, அதாவது அது வந்து அரசு கையில் தான் இருக்கணும், ரொம்ப கேந்திரமான முக்கியமான அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கும் தேவையான துறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகளில் மிக முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதிலெல்லாம் வந்து யார் தனியார் வரமாட்டாங்கன்னு அப்படி நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போய் நம்ம முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்து முன்னாடி இருந்த கொள்கை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் பார்த்துக்குவாங்க, நாங்கள் வந்து விளைவிக்கிறோம் அதுலேருந்து அப்படிங்கிறது இப்போ இருக்கிற கொள்கை. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதிரி நாங்கள் அந்த முடிவு எடுக்க போகிறோம், அது அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும் அப்படிங்கிறாங்க. அப்போது அதற்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியோ, அதுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடியோ, நம்ம நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வேற ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது, இதுமாரி பெரிய இது இருக்கிற வங்கிகள் அதையும் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அதையும் வந்து நாங்கள் தனியார் மயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அவர்கிட்ட இது கேட்கும்போது, ஆமாம் அதுவும் ஒரு பகுதி தான், அதுவும் அதோட சேர்ந்து தான், நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒன்றியம் இருக்குல்ல, ஒன்றியம் வந்து அதனுடைய பொதுத்துறையில் வந்து அது இன்வெஸ்ட் பண்ணிக்கிற எல்லாத்தையும் விளைக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை வந்து காசு வாங்கிக்கிறாங்க, காசு வாங்கிட்டு தனியார்ட்ட வித்துடுறாங்க, அதை வந்து கூறு போட்டு விற்கிறாங்க, எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அது வந்து அவருடைய கொள்கை, என்ன கொள்கை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுலேருந்து விளைவிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அது மாதிரி விலகும் பொழுது அதுலேருந்து என்ன பலாபலன்கள் வருது, அதன் வழியாக பொருளாதாரம் எப்படி சீரடையுதா, பெரிய பெருசாக வருதா, சீரழியுதா அப்படிங்கிறத பற்றிலாம் மாற்றுக்கருத்துக்கள், ஏகப்பட்ட மாற்றுக்கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள், என்னென்னா இந்த மாதிரி வந்து அது மாதிரி விளைவிக்கிறது அப்படிங்கிறதுல. சரி, அவர்கள் விலகிட்டோம். விலகும்பொழுது அதில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போது அவர்கள் வைக்கக்கூடிய டார்கெட் பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்னு வைப்பாங்க, அதில் அவ்வளோ நடக்காது. ஓரளவு ஒரு 60,000 கோடி 70,000 கோடி அந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ இவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா, யார் வேணாலும் வந்து வாங்கிக்கிங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க வந்து வாங்கிக்கிங்க, யார் வேணாலும் வாங்கிக்கிங்கிறாங்க. அது மாதிரி சொல்லும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய பணம், அது வந்து அது சரியாக தப்பாங்கிறது வேறு விவாதம். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய பணம், நாளைக்கு வந்து அதை விற்கும் பொழுது, அதில் போட்டிருக்கக்கூடிய முதலீடு விலக்கி கொள்ளும் பொழுது அந்த பணம் வருது பார்த்திங்களா, அந்த பணத்தை ஒன்றியம் வந்து என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா, மாநிலங்களோட பகிர்ந்துக்கிறதே கிடையாது. அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டினா, எல்லாத்தையும் அவர்களே வைத்துக்கொள்வார்கள். அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மாநிலங்கள்லாம் கேட்குது, எப்படி கேட்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பிஹெச்இஎல் இருக்குது திருச்சியில், திருவரம்பூரில் இருக்குது, 1000-கணக்கான ஏக்கர் நிலம் வந்து மாநில அரசுகள் கொடுத்துருக்கு அதுக்கு. இப்போ அந்த பிஹெச்இஎல் திருவரம்பூர் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே இருந்தது, இப்போ எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, அது நாட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ அதை விட என்ன சிறந்த உதாரணம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ ரயில் பெட்டி இணைப்பு பெட்டி தொழிற்சாலை இருக்குல்ல, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, அது வந்து பெரம்பூரில் இருக்குது, வெள்ளிவாக்கத்துலேயும் இருக்குதுன்னு வச்சுங்க, 2 யூனிட்டாக இருக்கீங்க.
அந்த ரெண்டு யூனிட் எவ்வளோ இடங்களில் இருக்குது, அது மாநில அரசு கொடுத்த இடம் தான் அம்பட்ட இடமும். அந்த இடம்லாம் வந்து இப்போ வந்து லட்சம் கோடி ரூபா போகணும், அவ்வளோ பெரிய இடம் எல்லாம். அது மட்டும் இல்லை, எங்கே இருக்குது இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வந்து எதை ஒட்டியிருக்குன்னு அண்ணா நகரை ஒட்டியிருக்கு. அண்ணா நகர் வந்து ஒரு குட்டி அண்ணா நகரே உருவாக்கலாம், அவ்வளோ பெரிய இடம் அங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிறது பெரம்பூரில் இருக்கிறது அப்படி தான், அவ்வளோ பெரிய இடம். இப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் தனியாருக்கு விற்க தாரை வார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு விலையை வச்சு அதை வந்து யார்ட்டை விற்பாங்கன்னு தெரியாது, அது யார்ட்டையே வித்துட்டு போகிறாங்க. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை மாநில அரசு தானே இடம் கொடுத்துருக்கு, அத்தனை 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குல்ல, அதை வந்து அவர்களுக்கு கொடுப்பாங்களா அந்த பங்கை அப்படிங்கிறது வந்து இன்றைய வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை. சரி, மாநிலங்கள் வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நீங்கள் விளக்கும்பொழுது எங்களுக்கும் தானே அதில் உரிமை இருக்குது, உங்களுக்கு மட்டுமா அந்த பணம்லாம் அப்படின்னு கேட்டு எங்களுக்கும் வந்து ஏதாவது அதில் பங்கு வேணும் அப்படின்னு அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது போன்ற குரல்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே போய் ஒலிக்கிறது அதுக்கு வந்து இடமே கிடையாது. இப்போ இந்திய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா நிதியை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதுதான் வந்து நிதிக்குழு இல்லையா. அந்த நிதிக்குழுவில் வந்து என்ன வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதியை வந்து வந்ததுக்கப்புறம் அது பகிர்ந்துக்கிறதுல தான் வருதே தவிர, அது போடுறது எவ்வளோ வந்து நிதி அது ஆதாரங்களை திரட்டுறது அப்படிங்கிற உரிமை வந்து அவர்கள்ட்ட இல்லை. அது வந்து வர்ற நிதியை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வந்து மறைமுக வரி இருக்குன்னு வச்சிங்களேன், மறைமுக வரியை வந்து எப்படி போடுறது, எப்படி வசூல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து பேருக்காச்சும் ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து மிக பெரும்பான்மையான பலம் வந்து ஒன்றியத்துக்கு இருந்தாலும் பெரும்பான்மையான பலம் அவர்களுக்கு தான் இருக்குது. ஆனாலும் அங்கே வந்து நீங்கள் வந்து பேச முடியும், என்ன செய்ய முடியும், அவங்க அட்லீஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறடான்னு மைக்கை ஆஃப் பண்ணணும், அந்த அளவுக்காச்சும் அது இருக்குது. அந்த வந்து ஜனநாயக மாண்பு அப்படின்னு ஒன்று யாருக்காவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நல்லபடியாக அந்த அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பை வந்து நல்லபடியாக நடத்தலாம். அம்பேத்கர் சொன்னது தான் ஞாபகம் இருக்குது, என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிரமாதமான அமைப்புகளை உருவாக்கலாம், சட்டங்களெல்லாம் உருவாக்கலாம் பேப்பரில், ஆனால் அது வந்து சிறப்பாக செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யார் கையில் போய் சேருதோ அவர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் அதை பேசுவதற்கே இடம் இல்லை. அப்போது என்னென்னா, இந்த மாதிரி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படக்கூடிய அந்த நிதிக்குழு இருக்குது, அந்த நிதிக்குழு ஊராக ஒவ்வொரு மாநிலமாக போகுது, அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் தொகுத்து அது வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குது. அது ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அந்த அதனுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து நிதி பகிர்வை வந்து அளிக்குது, அந்த அளவில் அது இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி திட்டமிடுதல் செலவுகள்லாம் இருக்குல்ல, பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், அதெல்லாம் பண்ணுறதுக்கு பிளானிங் கமிஷனும் ஒன்று இருந்தது. அந்த பிளானிங் கமிஷன் வந்து ஒரு முறையற்ற ஒரு முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அரசியலமைப்பில் அதுக்கு வந்து இடம் அளிக்கப்படலை. அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இவர்கள் என்ன என்ன செஞ்சுருந்தாங்கன்னா பிளானிங் கமிஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் மாநிலங்கள் வந்து என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே போய் முறையிட முடியும், எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியும், அதன் வழியாக அவருடைய பிரச்சனையை ஓரளவு தீர்த்து கொள்ள முடியும், அப்படிலாம் இருந்தது. இப்போ அந்த அமைப்பும் நீக்கப்பட்டு விட்டது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அந்த நித்தி ஆயோக்னு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த நித்தி ஆயோக்கை பற்றி வெளியிலே சொல்ல வேண்டாம், வாயை திறக்க வேண்டாம். அது எப்படின்னா, அது ஒரு திங்க் டேங்க், என்ன திங்க் என்ன டேங்கோ, அது அதில் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதனுடைய தலைவர் திருவாயு என்ன மலர்ந்தருள்ளார் தெரியுமா, இந்தியாவில் வந்து ஜனநாயகம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து நம்மளால் எந்த சீர்திருத்தமும் செய்ய முடியல அப்படின்னு. சீர்திருத்தம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இது இருக்கு பாருங்கள், அந்த விவசாயிகளுக்காக 3 சட்டங்கள்னு சொல்லி வியாபாரிகளுக்கான சட்டங்களை வியாபாரிகளை ஏதுவாக்கிற 3 சட்டம் போட்டிருக்காங்கள, அதுக்கு எதிராக லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில் திரண்டு உட்காந்துக்கிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, அவளெல்லாம் மாவோயிஸ்ட்டுங்கிறாங்க. இப்போ நம்ம பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு, அவர் வந்து போராட்டம்லாம் போய் பார்த்தவர், மக்கள் பிரச்சனைகள்லாம் போய் சந்தித்தவர், ஆடிட்டரில் அவர் மக்கள் பிரச்சனைலாம் என்னாலும் அவருக்கு நல்லா தெரியும், எப்படின்னா பொய் கணக்கு எப்படி எழுதுறது, அப்புறம் கலவாணி கணக்கு எல்லாத்தையும் வெள்ளையாக்குறது எப்படி அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியும். அத்துப்படி தானே, அப்படி தானே தொழில் அவங்களுக்கு. அந்த தொழிலேருந்து வந்த அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த போராட்ட விவசாயிகள்லாம் மாவோயிஸ்ட்டுகள்லாம் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் தான் வந்து யாருன்னா, அவர்களோட போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறவர், பேச்சுவார்த்தை நடத்த போகிறவன் வந்து அந்த மாதிரி போனாக்கா அவன் அப்படி நம்பி வருவாங்க கூட பேச்சுவார்த்தைக்கு. சரி, அதை விடுங்க. அந்த மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஇஓ எதனுடைய சிஇஓ, நித்தி ஆயோக்னுடைய சிஇஓ, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து ஜனநாயகம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது, அதனால் நம்மளால் இதெல்லாம் எதுக்கெடுத்தாலும் போராடுறாடுவேன், என்ன வந்து தெருவுக்கு வந்துடுறான், கொடி பிடிக்கிறான், கத்துறான், பார்லிமெண்ட்டில் வந்து கூச்சல் போடுறான், தெருவில் ஊர்வலம் போகிறான். அது பத்திரிகையெல்லாம், சில பத்திரிகைலாம் இருக்குமா, நிறையா பத்திரிகைகளை நம்ம வந்து சொன்ன கேட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து அயோக்கிய பயில்கள்னு சொன்னால் ஆமாம் ஆமான்னு எழுதுறானுவன், ஆனால் சில பேர் இதெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. அதை சொல்லலையே தவிர, டூ மச் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னால் நடத்தினா டெமோக்ரஸியை குறைக்கணும். அப்போ டெமோக்ரஸி எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய சுதந்திரங்கள்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். அது ஏற்கனவே இவர் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை, இல்லை வெவ்வேறு அமைப்புகள் அது பண்ணிக்கிட்டு தானே இருக்குது.
அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர்கள் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்கே சிங் வந்து இந்த 15வது நிதிக்குழுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு. எதை ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒன்றியங்களும் மாநிலங்களும் தங்களுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது இருக்குல்ல, அது யார் யாருக்கு எவ்வளோ அதிகாரங்கிறது இந்த 7th ஷெடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் 7வது பகுதியில் இருக்குது. அதை வந்து நம்ம ரீவிசிட் பண்ணணும், அது ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்கணும். இப்படி மாநிலங்கள் தங்களுடைய குறைகளை சொல்வதற்கும், மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கக்கூடிய பிணக்குகள் இருக்குல்ல, அது வந்து அதிகார பிணக்காக இருக்கலாம், நிதி பிணக்காக இருக்கலாம், எந்த பிணக்காக இருந்தாலும் அதை பேசி தீர்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும். மூணாவது வந்து எல்லா மாநிலங்கள்லேருந்து என்ன குரல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இப்போ தானே இந்த கமிஷனுடைய தலைவராக எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலங்களுடைய பிரச்சனைகளை போய் கேட்கறதுக்கு போயிட்டு வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாநிலங்களும் முறையிட்டுக்கிட்டே இருக்கு. என்ன முறையிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்கு. யார் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றியத்தன் மேலே நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு. ஏன் அப்படின்னா, அவருடைய நடைமுறை இன்னும் எதேச்சிகாரத்தோடு நடந்துக்கிறது, மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறது, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கறது இல்லை, பொய் கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நம்பிக்கை எங்களுக்கு போயிட்டு இருக்கு, அது நாங்கள் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறதுக்கே இடம் இல்லை. அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசு இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு அரசு மாதிரி வந்து நீங்கள் என்னென்னா, நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம், கடிதம் எழுதலாம். கடிதம் எந்த கடிதத்துக்காவது பதில் வந்திருக்கா, அல்லது அது அதனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இத்தனை லட்சம் பேர் திரண்டு போராடுறதையே வந்து அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தினுடைய நியாயங்களை வந்து பேசி புரிய வைப்போம், அவர்கள்ட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரே ஒரு மைக் வச்சுக்கிட்டு தலைமை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, ரிஃபார்ம் உங்களுக்குலாம் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் விவசாயிகளை வந்து எங்களுக்கு நல்லது இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இவர்களை எது தடுக்குது போய் அவர்கள்ட்ட உட்காந்து பேசி இந்த மாதிரியா இதெல்லாம் இதெல்லாம் நல்லது தானே நடக்கும், ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவர்களை எதிர்கொள்ள முடியல அவர்களால், அது என்னன்னே நமக்கும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை பிரித்தாள்றது, இப்போ எவனோ ஒரு 4 பேரை கண்டுபிடிச்சிருக்கானோ அவெல்லாம் போய் ஊரில் போய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எதுக்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது, மாதிரி எங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவெல்லாம் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றான். சரி, அது ஜனநாயகத்தில் அது மாண்பு தானே, எப்படின்னா ஒருத்தர் வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் ஆதரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். இப்போது என்கே சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கிரிவன்சஸ் இருக்குல்ல, இப்போது விவசாயிகளுக்கு வந்து கிரிவன்சஸ் இருக்குன்னா அவர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெருவுக்கு போகிறாங்க, போராடுறாங்க. மாநிலங்களுக்கு இருக்குன்னா மாநிலங்கள் எங்கே போகும், மாநிலங்கள் போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போ அவர் அதான் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நம்ம அது மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறது அது எப்படி செயல்படும், அந்த அமைப்பை வந்து ஒரு ஒன்றியத்தினுடைய கைப்பாவையாக இல்லாமல் அதை எப்படி செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடு தழைப்பதற்கும் இங்கே ஜனநாயகம் வேரூன்றி வளர்வதற்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது. அப்போது இந்த அமைப்பை பற்றி நம்ம பேசும்போது நேற்று இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னாக்கா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கமிஷனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தை நடக்குது பார்த்தீங்களா, சந்தை வந்து சுதந்திரமான சந்தை, சுதந்திரமான சந்தைன்னு இவர்கள் சொல்கிறார்கள்ல, அது சுதந்திரமான சந்தையாக அது செயல்படுகிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பு, அதுதான் காம்படிஷன் கமிஷன். அந்த காம்படிஷன் கமிஷனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது சந்தை வந்து சுதந்திரமாக செயல்படாமல் அதை முடக்குவதற்கோ அல்லது வந்து அதுக்கு அடியில் வேட்டு வைக்கக்கூடிய வேலைகளை எந்த நிறுவனமும் அது செய்யுதா அப்படின்னு பார்க்க வேண்டியது அதனுடைய பொறுப்பு. இப்போ அது மாதிரி அவர்கள் என்ன செய்திருக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பியர் குடிக்கிறாங்கல்ல, இந்த பியருடைய மார்க்கெட் இருக்குல்ல, அந்த பியர் மார்க்கெட்டை 3 பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து எப்படி விலையை தீர்மானிக்கிறது வந்து அவர்களுக்குள் பேசிக்கொண்டு நம்ம வந்து இந்த இந்த விலையை வச்சு விற்போம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள் ஒரு கார்டல் ஃபார்ம் பண்ணி அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறத குறித்து அவர்கள் வந்து விசாரணை மேற்கொண்டு அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த முடிவு தான் வந்து அந்த அறிக்கையாக அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த காம்படிஷன் கமிஷன் வந்து அந்த அறிக்கையை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. அது வந்து அதுலேருந்து என்ன முடிவுக்கு வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அமைப்பு இந்த அளவுக்கு ஒரு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. எப்படின்னா, இதை வந்து நாங்கள் பார்ப்போம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. அதுலேருந்து என்ன முடிவு வருதுங்கிறத நம்ம காத்திருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முடிவை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கமிஷன் இது போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோமே, அதுக்கு பல் இருக்கா, அல்லது பல் இல்லாத ஒரு வெறும் படம் எடுக்கிற பாம்பு தானே, பல் இல்லாத பாம்பா அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதனுடைய முடிவை வச்சு தான் தெரியும். இப்போது என்கே சிங் சொல்கிற மாதிரி அது மாதிரி ஒரு அமைப்பு, எப்படின்னா மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவுகளை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படணும். அது மட்டுமல்ல, அது வந்து பல்லுள்ள ஒரு பாம்பாகவும் இருந்ததுனாக்கா தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவர்களுடைய குறைகள் வந்து சரியான முறையில் தீர்க்கப்படும். அப்படி இல்லை என்ற சொன்னால் என்னாகும் அப்படின்னா, வந்து ஒன்றிய அரசு இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ எப்படின்னா, ஏன்னா நீ நம்பினா நம்ப நம்பாட்டி போட, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் என் பார்க்கல போய்கிட்டு இருப்பேன், வேணுங்கிறவன் வராதவன் போ, நாங்கள் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற அந்த போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு இன்னும் வலிமை பெறும். அது வந்து எதுக்கு நல்லது இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சான்றோர்கள் நமக்கு வகுத்தளித்திருக்கக்கூடிய இந்த இது இருக்குல்ல, இந்திய ஒன்றியம்ங்கிற அமைப்பு, இந்த இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து
ரொம்ப பாதகத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போது நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகளை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நம்மளுடைய கவனத்தில் இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்ம நாடும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கட்டி எழுப்பக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல அதுவும் வந்து எப்படி இருக்கணும்னாக்க ரொம்ப வலுவுள்ளதாக ஆரோக்கியமானதாக அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடியதாக நம்மளுடைய மாண்புகளை வந்து தூக்கி பிடிக்கிறதாக இருந்து செய்ய வேண்டியது அதை பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நன்றி, வணக்கம். ஆனா ரியூசபிள் ஈகோ ஃப்ரெண்ட்லி காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.